ஹலோ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், கிளேவை நல்லா நான் நீட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கேல் சைஸ் அளவு அந்த ஷேப்க்கு வந்து நான் நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக நான் தண்ணி வச்சு நீட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமும் இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நான் மூடி தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து சென்டராக அந்த சைஸுக்கு உங்களுக்கு அந்த ஷேப் அளவு எவ்வளோ வருமோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருது. ஸோ அந்த அளவு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் கட் பண்ணுறப்ப எப்பவுமே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ உங்ககிட்ட நைஃப் இருந்தால் நீங்கள் நைஃப் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி பென் நைஃப் வச்சு எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி லைட்டாக தண்ணி தொட்டு ஃபுல்லாக நீட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த நைஃப்பில் கட் பண்ணி எடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி மூடி இருக்கும். நம்ம வீட்டில் வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வாங்கினா ஒரு டப்பா தருவாங்க இல்லையா, ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் இந்த மாதிரி நீங்கள் ஓவல் ஷேப் வச்சு கரெக்டாக வந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதில் நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷேப்புமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எதுக்கு நான் மூணு வச்சுருக்கேன்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க நைஃப் வச்சு. அண்டு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. லைட்டாக தள்ளியிருந்தால் ஜஸ்ட்டு நைஃப் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் தண்ணி வச்சு அந்த லைன்ஸை வந்து அழிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிட்டேன். லைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வி ஷேப் கட்டர் வச்சு நான் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த டூல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீஃபில் வச்சு நான் நடுவில் வந்து இந்த மாதிரி டாட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதிலே வந்து விட்டலாம். ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா கிராண்டாகவும் இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து இந்த கர்வ் ஷேப் வச்சு இந்த மாதிரி நான் வந்து டிசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும், அதை பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ரீஃபில் வச்சு அந்த சைடு எட்ஜஸ்லலாம் வந்து லைட்டாக அந்த மாதிரி குத்தி விட்டுக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஊசி இருந்தாலும் ஊசி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ரீஃபில் வச்சு வந்து பண்ணிக்கிறேன். ஸோ வந்து லைட்டாக இது வந்து ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ரொம்ப டார்க்காக வச்சிங்கன்னா அந்த டிசைன் வந்து உள்ளே இறங்கிடும். இப்போ நான் மீடியம் சைஸில் யூபின் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் தான் அட்டாச் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு கீழே அட்டாச் பண்ணுறப்போ அது என் ஷேப்பில் வரணும். இல்லைனா நீங்கள் மேலே என் கீழே யூ கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டு யூபின்னு ஒரே சைஸ்லேயும் இருக்கணும், ஒரே மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருக்க சைஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது, மேலே இருக்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. ஸோ அந்த அளவு தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விநாயகரோட மோல்டு வந்து எம்சியில் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு மோல்டு எடுத்துக்கிறேன். அதில் நல்லா வந்து ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பென் நைஃப் வச்சு எக்ஸஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கட் பண்ணிட்டேன். அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ நான் வந்து அதை நல்லா நீட் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நல்லா நான் நீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இம்ப்ரெஷன்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ நைஃப் வச்சு ஜஸ்ட் அந்த இம்ப்ரெஷனை மட்டும் நான் கொஞ்சம் வந்து டீப்பாக பண்ணுறேன். அந்த கண் அண்ட் அதோட தந்தம் எல்லாமே கொஞ்சம் நான் வந்து நல்லா வந்து கொஞ்சம் டீப்பாக பண்ணிக்கிறேன். கீழே வந்து எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஷேப் வந்து ரொம்ப வந்து வேறு மாதிரி ஷேப்பில் கீழெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பேக் பண்ணுறப்போ இல்லை ட்ரையாகிறப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூள் தூளாக ஆகிடும். அதை கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். ஸோ மேலே இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணுறப்போ இல்லையா யூபின், அதில் இந்த மாதிரி என் ஷேப்பில் யூபின் அட்டாச் பண்ணி கரெக்டாக சென்டராக பார்த்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்டு அந்த விநாயகர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸஸாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலேயே அதே மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ மாற்றி வந்து யூபின் அட்டாச் பண்ணிங்கன்னா டேர்ன் ஆகி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் மாற்றி தான் அட்டாச் பண்ணிட்டேன். இந்த பார்த்திங்கன்னா டேர்ன் ஆகி இருக்குது. ஸோ இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேர்ன் ஆகிரும். நம்ம பார்க்குறப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஒரு பீஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பீஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ ட்ரை அண்ட் வெட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் லைட்டாக தண்ணி வச்சு நான் ஸ்மூத் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோடது வந்து பார்த்தீங்கன்னா 20 வேணும் நம்மளோட செயினோட அந்த ஷேப் வந்து, ஓவல் ஷேப் வந்து 20 வேணும்.
ஸோ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-12 அந்த அளவு பண்ணியிருப்பேன். இப்போ பண்ணிவிட்டு அதை எப்படி ஜாயின் பண்ணுறதும் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே டிசைன் கொடுத்தாச்சு. இப்போ அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி தான் நான் யூ மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி என் மாதிரி மேலே லைட்டாக வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போயிடும். அண்ட் ரீஃபில் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுறப்போ யூ பின் மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் பேக் பண்ணி எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே லேயர் மட்டும் உடஞ்சி தனியாக வந்துடும். அதை பார்த்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் எல்லா ப்ராசஸும் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து இயரிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் அந்த மூடி வச்ச சைஸ் வந்து எடுத்துட்டேன். இது வந்து 0.4 அளவு நான் எடுத்துட்டேன். ஸோ அந்த எக்ஸஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துட்டு இப்போ அதே மாதிரி அந்த மூடி வச்சே நான் வந்து இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ செயினுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இயரிங்ஸ்க்கு கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம டிசைன் பண்ணுறது அட்டாச்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இது ட்ரையும் ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சைடு ஃபுல்லாக நான் நீட் பண்ணிவிட்டு இப்போ டிசைன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கர்வ் ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட்டு சென்டராக இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கண்டினியூஸ் பண்ணி லைனாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 inch வந்து தள்ளி தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைஃப் வச்சு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கணும். அண்ட் எக்ஸஸாக இருக்க இடத்துலலாம் நீங்கள் லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சிடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட காட்டுறேன். நைஃப் வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வி ஷேப் வந்து கரெக்டாக வைங்க அந்த கட்டர். ஏன்னா நம்ம கரெக்டாக வச்ச மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் கோணையாக இருக்கும். அதை கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி டாட் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆகிறப்போ கொஞ்சம் நம்ம கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக சென்டராக பார்த்து இந்த மாதிரி யூபின் வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் யூபின் வந்து ரொம்ப உள்ளே கொடுக்க வேணாம். ஸோ இந்த ட்ரை ஆகிறப்போ வெளியே வரும். அதனால் நான் கொஞ்சம் உள்ளே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸை வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ யூபின் அட்டாச் பண்ணதுலேருந்து 1 inch தள்ளி அதை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த பின்னோட சைஸ் வந்து ரொம்ப எடுத்துடாதீங்க. ஏன்னா உள்ளே இந்த மாதிரி குத்துறப்போ நம்ம சைடாக தான் குத்த முடியும். அப்போ ரெண்டு இடிச்சிட்டு அதை ட்ரை ஆகிறப்போ அந்த பின் வந்து வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அந்த நிக்ரோம் ஒயர் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணணும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அந்தளவு கட் பண்ணால் போதும். அதுவும் இல்லாமல் நம்ம நிக்ரோம் ஒயரும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணதை லைட்டாக இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கீழே வந்து தள்ளினீங்கன்னா எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும். ஸோ ஏற்கனவே இந்த பீஸ் வந்து நான் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக இருக்குது. அந்த ட்ரை ஆனால் பாருங்கள் இந்த அளவு வந்து நம்ம சைஸுக்கு வந்து வந்துடும். இப்போ கீழே பேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே நீட் பண்ணாமல் ரவுண்ட் பண்ணாமல் அப்படியே வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு கீழே வந்து ஜும்கா செய்யுதுன்னு நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜும்கா எந்த மாதிரி வரும்னு அது காட்டுற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மவுண்டெயின் ஷேப் மாதிரி வருது. நான் சென்டர் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்லைடாக வருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இயரிங்ஸ் வந்து கோணையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ரவுண்டில் ஃபுல்லாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த அளவு பீஸ் வந்து வைக்கக்கூடாது. அந்த குழிக்கு ஏற்ற அளவு நீங்கள் கிளே வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நல்லா வந்து நீட் பண்ணணும். அதில் ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். ரொம்ப வெட்டாக இருக்க தேவையில்லை. கொஞ்சம் மீடியம் அளவுக்கு வெட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஷேப், ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளே வைக்கிற மாதிரி ஷேப் எடுத்துக்கிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பென் மூடி வச்சு தான் நான் அந்த பென்னோட பாடி வச்சு தான் நான் கீழே இருக்க சைஸ் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் கோணையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸ் வச்சுக்கோங்க. அண்டு இயரிங்ஸ்க்கு அந்த செயினுக்கு பண்ண மாதிரி இந்த வி ஷேப் எடுத்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். சாரி கைஸ், கொஞ்சம் கேமரா விட்டு தள்ளி போயிடுச்சு ஜூம் பண்ணுறப்போ. நான் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த வி ஷேப் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
லைட்டாக நீங்கள் கீழே வந்து ஷேப் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம லைட்டாக கை வைக்கிறதுனால நம்ம ஃபிங்கர்ஸை வந்து பட்டிருக்கோம், நெயில்ஸ் வந்து பட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் லைட்டாக நீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் டிசைன் இருக்கும். இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நான் உடனே வந்து ஸ்கூப் பண்ணிடுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் டிசைன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கைப்பட்டு அந்த டிசைன் வந்து ஸ்பாயில் ஆயிரும், அதனால் நான் இப்போயே வந்து ஸ்கூப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த யூ ஷேப் மாதிரி வருது இல்லையா அந்த கட்டர், அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அந்த குழியில் வச்சு பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபிங்கரில் நடுவில் அந்த சாரி பாம் நடுவில் வச்சு நீங்கள் ப்ரெஷரே இல்லாமல் லைட்டாக லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்கூப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். அண்டு வெயிட் வந்து நமக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப டீப்பாக உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பண்ணிட்டு வரணும். அண்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி வச்சு பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே வரும். ஏன்னா நம்ம பாம் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால அது கொஞ்சம் ட்ரை ஆகும். லைட்டாக நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணி எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் நான் டிசைன் வந்து கிட்ட காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வி ஷேப் வந்து வச்சு பண்ணிடுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஸோ இப்படி வி மாதிரி பண்ணதை இந்த மாதிரி நீங்கள் மேடாக வந்து ட்ரையாங்கிள் ஷேப் அளவு நீங்கள் வச்சுக்கிட்டு அது நடுவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி டீப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். அண்டு நடுவில் ஃபுல்லாகவே டாட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நம்ம செயின்லேயும் இயரிங்ஸ்லையும் இருக்கிற மாதிரியே நம்ம ஜும்காவுக்கும் கொடுத்துக்கிட்டோம். இல்லை உங்களுக்கு மேட்சே வேணான்னா நீங்கள் வேறு மாதிரி கூட டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த கர்வ் ஷேப் வச்சு நான் கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த ஜும்கா டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மாதிரி டாட் வந்து கொடுத்துக்கிறேன். அண்டு கரெக்டாக சென்டர் வந்து மார்க் பண்ணதுக்கு பென் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சென்டரில் மார்க் பண்ணிட்டேன். மேலே இருக்க டாப் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது, கீழே வெட்டாக இருக்குது. ஸோ நாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து அட்டாச் பண்ணிடலாம். ரெண்டுமே வந்து வெட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து அந்த சென்டரில் வந்து கரெக்டாக மாட்டியிருக்கு. ஸோ நல்லா வந்து ஷேக் ஆகுது பாருங்கள். ஸோ எனக்கு மேலே ட்ரையாக இருக்கனால ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குது. ஸோ பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், நல்லா பேக் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பிளாக் கலர் வந்து லைட்டாக கொஞ்சம் கலந்து ஒரே ஒரு கோட்டிங் தான் தரேன். ஸோ ஃபில்லாக நான் அதை வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் வந்து டிசைன் கொடுத்துருக்கனால நம்ம டைரெக்டாக கலர் கொடுக்குறப்போ ஒரு கலர் வந்து வேறு கலரில் மாறும். நம்ம பிளாக் கொடுக்குறப்போ ஒரு கலர் வேறு மாதிரி வரும். ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பிளாக் கலரே வந்து கொடுத்துட்றேன். ஸோ நல்லா நீட்டாக வந்து அடிச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் பிளாக் கலர் வந்து பட்டிருக்கணும். கொஞ்சம் ட்ரை ஆகவும் டைம் கொடுங்க. அண்டு வந்து நான் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும். இந்த ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கலர்ஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரெஷ் தான். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வாங்கின அந்த கேம்லின் ப்ரெஷ்ஷோட இது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு. ஸோ எந்த அளவு நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணியிருப்பேன், பட் பார்த்திங்கன்னா அந்த எண்டெல்லாம் வந்து பிரிஞ்சிருச்சு, ரொம்ப ரஃப்பாகிடுச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போத்துலேருந்தோ வச்சுருக்கேன், பட் நல்லா ஒர்க் ஆகுது. மேபி நீங்கள் ஒரு ப்ரெஷ் இது நீங்கள் யூஸ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லோக்கல் ப்ரெஷ் பிராண்ட் எதுவும் தெரியாது. ஸோ அந்த ப்ரெஷ் வாங்கி நீங்கள் அதில் வந்து ட்ரெயின் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு இது. இப்போ வந்து நான் ஆன்டி கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேலே வந்து மூடுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பேப்பர். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணுற பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் தான். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது, க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா, பெயிண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறதோட அந்த பிராண்டோட இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. மேபி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்டி கோல்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 160. ஸோ நான் வந்து ஆன்டி கோல்டு மட்டும் வாங்கலான்னு விட்டுட்டேன். நான் ஃபுல்லாக வந்து சைடு அண்டு பேக் சைடு ஃபுல்லாகவே நான் கோல்டன் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். நான் கோல்டு வந்து கொடுக்கலான்னு நினச்சேன், கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கனால நான் ஆன்டி கோல்டே வந்து கொடுத்துக்கிறேன். அண்டு சைடில் பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து நீட்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி விநாயகருக்கு பேக் சைடும் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஒரு ஷைன் தெரியும் பாருங்கள், அந்த கோல்டு காயினோட ஷைன் தெரியும் உங்களுக்கு. ஸோ லைட்டாக இந்த மாதிரி நான் அதை திருப்பி போட்டுட்டு இப்போ அதை ரெண்டாக பிரிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா,
ப்ளூ வந்து 3, ஒயிட் வந்து 1. நல்லா நீங்கள் வந்து கலரை வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப தான் நீங்கள் என்ன கலர் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து அச்சீவ் பண்ண முடியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமர் ப்ளூ வேணும். நான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கலரே வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை பேஸாக வச்சுட்டு மறுபடி கொஞ்சமாக நான் வந்து ஒயிட் ஆட் பண்ணி அது மேலே ப்ளூ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளூ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கீழே என் பேஸ் லைட்டாக இருக்கனால நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் ஸ்க்ரீனில் போடுற அந்த ரேஷியோ கணக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும். ஸோ ராமர் ப்ளூ வேணுனால நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்டு ரெண்டாக பிரித்தும் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில், அது மேலே வந்து இந்த மாதிரி ப்ளூவும் கீழே வந்து க்ரீன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ப்ளூ வர்றதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ நீங்கள் இந்த அளவு ரேஷியோவில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்டு பெயிண்ட் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு நல்லா வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் இயரிங்ஸும் மேலே வந்து இந்த ப்ளூ கலர் வந்து ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். அண்டு நீங்கள் எந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணுறீங்களோ அதை ட்ரை பண்ண நீங்கள் டைம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே கொஞ்சம் க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற ஏரியாலையும் வந்து நான் க்ரீன் கலர் வந்து தரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் கலருக்கு வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம், டைரெக்டாக நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி பண்ணலாமான்ட்டு, சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அந்த ஓவல் ஷேப் கொடுத்தது இந்த டிசைனு அந்த கலர் வந்து சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் ரைட் சைடு வேணால் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். அண்டு விநாயகருக்கும் பார்த்திங்கன்னா கீழே க்ரீனு மேலே வந்து ப்ளூ கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் கோல்டு கொடுக்கலாம் நினச்சேன், ஆன்டிங் கோல்டு. ஸோ அது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூவும் க்ரீன் தான் தெரியணும், அதனால் விநாயகருக்கும் நான் அதே அடிச்சிட்டேன். அண்டு இயரிங் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு இயரிங்ஸ்க்குமே நான் க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். அண்டு கரெக்டாக அதை வந்து கொடுங்க, ஏன்னா ப்ளூ மேலே கொடுத்துட்டிங்கன்னா கலர் வந்து மாறிடும். இப்போ இயரிங்ஸ் கீழே இருக்க ஜும்காக்கு எப்படி பெயிண்ட் பண்ணுற காட்டுறேன். அதே மாதிரி அந்த ப்ளூவை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரவுண்டாக கொடுக்கணும், அது கீழே க்ரீன் கொடுக்கணும். ஸோ அது அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அண்ட் இது காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது. மேபி நான் இனிமேல் வர வீடியோஸ்லாம் டபுள் கலர் கொடுத்து பார்க்கலாமா இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. ஜஸ்ட்டு நம்ம எதுவுமே வந்து ரொம்ப ப்ராடக்ட்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, நம்மக்கிட்ட இருக்க எது இருக்கோ அந்த கலர்ஸ் வச்சு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் இந்த காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ப்ளூ கொடுத்ததுக்கப்புறம் இது கீழே வந்து க்ரீன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்டு ரெண்டு சைஸுமே ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே ஒரு அந்த கேப்பில் மட்டும் இந்த க்ரீன் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே நீங்கள் ஒரு கலர் சேர்த்து கொடுக்குறப்ப என்ன ஆகிடுதுன்னா அது ஒரு வேறு கலரில் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஓஷன் வந்து ப்ளூ வந்து தெரியும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஓகே கைஸ், இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிகோல்டில் லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷில் ரொம்ப லைட்டாக டச் பண்ணி நம்ம அந்த லைன்ஸு அண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பென் வச்சு அந்த ரீஃபில் வச்சுலாம் டிசைன் கொடுத்தோம் இல்லையா, அதில் ஃபுல்லாகவே நான் கோல்டன் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் லைட்டாக ஹைலைட் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும், ஏன்னா லைட்டாக கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷில் இருக்க மீதி இருக்க அந்த கோல்டை வந்து நம்ம ரீஃபில் வச்சு குத்தணும் பார்த்தீங்களா, அதில் அந்த மாதிரி நான் ஃபிங்கர்ஸ் வச்சும் ப்ரெஷ் வச்சு பண்ணிக்கிறேன். பட் ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுறப்ப கரெக்டாக வரல, அதனால் நான் ப்ரெஷ் வச்சே நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபிங்கர் வச்சு பண்ணுறப்ப ஃபிங்கர்லேயே ஃபுல்லாக ஒட்டிக்குது. ஸோ எக்ஸஸாக தான் நான் இருக்கேன் அந்த ப்ரெஷ்ஷில், அதனால் நான் அதை ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இயரிங்ஸ்க்கு வந்து நான் காட்டுறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸ்லேயும் நான் வந்து கோல்டன் கலர் தான் கொடுக்குறேன். ஏன்னா அது கோல்டன் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இயரிங்ஸில் வந்து கொடுத்துக்கிறேன். அண்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குழியில் வச்ச பீட்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்போ கரெக்டாக பார்த்து பெயிண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ண அதிலே பெயிண்ட் மேலேயே வந்து படுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த டாட்டில் ஃபுல்லாகவே நான் கோல்டன் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அண்டு நீங்கள் ஒரு கலர் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு அந்த கோல்டன் கலர் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மறந்துடுவோம் இன்னொன்று கலர் கொடுக்குறப்போ. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த பிளேஸ் வந்து காஞ்சதுக்கப்புறம், இல்லைனா ஒரு சைடு கொடுத்தது காஞ்சதுக்கப்புறமா இன்னொன்று சைடு வந்து பண்ணுங்கள். ஸோ நான் எங்கெல்லாம் கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன்னு காட்டுறேன். ஃபுல்லாக அந்த டாட்டு அண்ட் அந்த பீட்ஸு அந்த பேக் சைடு ஃபுல்லாகவே நான் வந்து கோல்டன் கலர் தான் கொடுத்துருக்கேன்.
அண்டு கீழேயும் வந்து நம்ம அந்த ஸ்கூப் பண்ணோம் இல்லையா, அங்கேயும் கோல்டன் கலர் தான் கொடுத்துருக்கேன். அண்டு விநாயகர் அந்த கை கால் அதை எல்லாமே இடத்துல ஃபுல்லாகவே நான் கோல்டன் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன்டி கோல்டு கொடுத்தோன்னே பாருங்கள் அந்த ஷைன் தெரியுது. ஸோ நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். நம்ம கோல்டன் கலர் கொடுக்குறப்ப கோல்டன் கலர் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராண்டில் வந்து ஃப்ளாஷ் ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா 160. ஸோ வாங்க முடியலைன்னா நீங்கள் ஜஸ்ட் கோல்டன் கலர் வாங்கி அதில் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது கூட உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எக்ஸசருக்கு எல்லாத்துலேயும் நான் வந்து இதே மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெஷ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். அண்டு பொறுமையாக நீங்கள் இந்த டிசைன்லாம் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப பொறுமையாக பண்ணணும். அண்டு ஒரு சைட் பண்ணிவிட்டு அண்ட் இன்னொன்று சைட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வார்னிஷ் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ வார்னிஷ் வந்து அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து அடிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் பேக் சைடு வந்து அடிச்சிட்டிங்கன்னா கம் வச்சு ஒட்டினாலும் அது ஒட்டாது. நான் ஜஸ்ட் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு வந்து அடிச்சிட்டேன். நான் உடனே லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சோடனே போயிடுச்சு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷைன்மெனஸ் வந்து சுத்தமாக இருக்காது. அதனால் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. அண்டு நல்லா ஈவனாக வந்து எல்லா பக்கத்துலேயும் வந்து அடிங்க. அடித்தது மேலேயே வந்து அடிக்காதீங்க. நான் வந்து கொஞ்சம் ஷைனாக இருக்கிறதுக்காக நல்லா அந்த டிசைன்லாம் டீப்பாக பண்ணுறதுக்காக நான் லைட்டாக வந்து ப்ரெஷ்ஷை வந்து சைடாக பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.